அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். டாக்கோஸ் தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கனில் தான் டாக்கோ செய்ய போகிறேன். அதுக்கு 400 கிராம் நான் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இது போல் நீட்டு ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 ஸ்பூன் தயிர், கஸ்தூரி மேத்தி 1/2 ஸ்பூன், தந்தூரி சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் இதை வந்து ஒரு 1/2 ஹவர் அப்படியே எடுத்து வைக்க போகிறேன். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதில் தண்ணி விடும், நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். டாக்கோஸ் வந்து வெறும் பொட்டேட்டோ வெஜிடபிள்ஸ் வச்சு தான் டாக்கோஸ் செய்வாங்க. பட் என்னோடய பசங்களுக்கெல்லாம் வெறும் வெஜிடபிள்ஸ் வச்சு செஞ்சால் பிடிக்காது. அதனால நான் சிக்கன் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். நமக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அந்த சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சிக்கனோட அந்த உருளைக்கிழங்கும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். ஃப்ரெஷ் கான் தான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 1 கப் இருக்கும். அது வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் நீட்டு ஷேப்லேயே கட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். கேப்சிகம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரெண்டு பீஸ் சீஸ் தான் போட்டிருக்கேன். பட் இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இது போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் சேர்த்துருக்கேன். இப்போது சிக்கனும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஒரு சாஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் 3 ல் 4 ஸ்பூன் மைனஸ் சேர்க்குறேன். மஸ்டர்ட் சாஸ் தான் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கெச்சப் வந்து 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சில்லி சாஸ் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு சைடு ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷவர்மாவுக்கு யூஸ் பண்ணுற ரொட்டி தான் நான் எடுத்திருக்கேன். பட் டாக்கோஸ்க்குன்னு தனி ரொட்டி இருக்கும். அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அந்தளவு எங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் இதுலேயே செய்ய போகிறேன். நீங்கள் இது போல் இல்லைன்றாலும் பரவாயில்ல, நம்ம மைதாவில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொட்டி செஞ்சு நம்ம அது உள்ளே வச்சுக்கலாம். இப்போ ஒரு ரொட்டி எடுத்து வச்சுருங்க. அதில் வந்து நம்ம சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இது போல் ஒரு சைடாக நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு மடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே நான் வந்து சீஸ் தான் வைக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வைக்கலாம். ஆலிவ் கொஞ்சமாக வைக்கிறேன். எங்களுக்கு எல்லாருக்குமே ஆலிவ்னா பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஆலிவும் வைக்கிறேன். இப்போ ஆலிவ் வச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக சாஸ் ஊற்றி நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். கல்லும் நல்லா சூடு வந்துருச்சு. பட்டர் தான் அப்ளை பண்ணுறேன். பட்டர் அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டாக்கோஸை எடுத்து இதில் வச்சிடலாம். நான் இன்னொரு டாக்கோஸும் எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த டாக்கோஸ் மேலே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு நல்லா கலர் வந்திருக்கும். திருப்பி போடலாம். இந்த ரொட்டியில் நம்ம செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ரெண்டு சைடும் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். சூப்பரான சிக்கன் டாக்கோஸ் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. கூடவே ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் வறுத்திருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.